இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஐகான் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லப்படுற இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி மிகுந்த நாயகனாக இன்னைக்கும் என்னைக்கும் போற்றப்படக்கூடிய சுவாமி விவேகானந்தர் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அவரோட லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, பட் இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம கற்றுக்க போகிற விஷயம் வேகம் விவேகம், இது எது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம லைஃப்லேயுமே சில பேர் நம்மளை பார்த்தா எதுக்குடா இவன் நம்மளை பார்த்து இப்படி முறைகிறான், ஏண்டா நம்மக்கிட்ட இவன் கடுப்பாகவே இருக்கான் காண்டாகவே இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனால் ரீசனே இருக்காது, சில பேரை பிடிக்கும், ரீசனே இருக்காது, சில பேரை பிடிக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவரோட லைஃப்லேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சுவாமி விவேகானந்தர் லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் லா படித்தப்போ அங்கே வந்து ஒரு இங்கிலீஷ்கார ப்ரொஃபஸர், அவர் செம்ம வல்லையாக இருப்பார், இங்கிலீஷ்காரனா கேட்கவா வேணும், அவருக்கு வந்து சுவாமி விவேகானந்தரை பார்த்தாலே பிடிக்காதான், இவரை எதாவது செய்யணுமே சம்பவம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஒரு கோபத்தோடையே டீல் பண்ணுவாராம். ஒரு நாள் லஞ்ச் டைமு, அப்போ வந்து பக்கத்தில் சுவாமி விவேகானந்தரும் போய் உட்காந்து டப்பாவை திறக்கிறாரு. அப்போ ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, பன்றியும் பறவையும் ஒன்றா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கவுண்டரு. எப்படி பாருங்கள் எகத்தாலம். உடனே சுவாமி விவேகானந்தர் சும்மா இருப்பாரா, ரொம்ப காமாக என்ன தெரியுமா சொன்னாரா, நான் பறந்து போயிடுவேன், ஐ வில் ஃப்ளை அவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு அர்த்தம் பாருங்கள் அந்த பதிலுக்கு. ப்ரொஃபஸருக்கு சரியான கோபம், பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் எடுத்து இவனை இன்னும் எதாவது செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போயிருக்காரு. கிளாஸ் ரூம் போயிட்டு மிஸ்டர் விவேகானந்தர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காராம். அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, அங்கே ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் ஒரு பேக்கில் பணமும் இன்னொரு பேக் வந்து ஒரு ஞான பையா, தட் பேக் இஸ் ஃபில்டு வித் விஸ்டம், இந்த ரெண்டு பேக்கில் நீங்கள் எதை எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒன்றே சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம், நான் வந்து பணத்தை தான் எடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு அந்த இங்கிலீஷ்கார ப்ரொஃபஸர், நான் ஞானத்தை தான் எடுப்பேன், நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு இருக்கார். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம், யார்கிட்ட என்ன இல்லையோ அதை தானே எடுப்பாங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. சரி முடிஞ்சது, இந்த பயபுள்ள ஒதுங்கி தான் போவான் அப்படின்னு பார்த்தாக்க அந்த ப்ரொஃபஸர் சும்மா இல்லை, என்ன இது எதை பண்ணாலும் கேட்டு போட்டே இருக்கிறானே, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவரோட எக்ஸாம் பேப்பர் எவாலுவேட் பண்ணணும்ல ஆன்சர் ஷீட்டை, அதில் என்ன பண்ணியிருக்காரு, சுவாமி விவேகானந்தரோட பேப்பர் எடுத்து அதில் இடியட் அப்படின்னு பெருசாக எழுதினாராம். கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அப்போ விவேகானந்தரை கூப்பிட்டு பேப்பரையும் கொடுக்குறாரு. அப்போது அவர் அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அவரோட இடத்துல உட்காந்து காமாக அப்படியே புரட்டி பார்க்குறாராம், என்ன எப்படி எழுதியிருக்கிறாரு, இவருக்கு நம்ம ஏதாவது லெசன் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரோட திரும்ப ப்ரொஃபஸர்கிட்ட போயிருக்காரு. சார், நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை போட்டிருக்கீங்க, ஆனால் என்னோடய மார்க் போட மறந்துட்டீங்க போல இருக்கே அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் உச்சக்கட்டத்துக்கு போய் அப்படியே ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிருக்கிறார் போல இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நம்மளை சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் சுவாமி விவேகானந்தரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நம்ம விவேகத்தோட ஹேண்டில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக மாஸ்க் காட்டலாம். விவேகானந்தரோட விவேகம் நம்ம வாழ்க்கைக்கு எப்பயும் ஒரு உத்வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இட்ஸ் மீ அபி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.